காஃபியில் ஆவி பறக்கும், அவர் பேச்சில் அனல் பறக்கும். எப்படி விஜயகாந்த் இந்த வெள்ளைத்தன்மை பேசுவாரோ அப்படி ஒரு பேசிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் மாறுறார். அஜித் என்னைக்கு வந்து கலைஞர் மேடையில் ஐயா எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னாரோ அப்பையிலேருந்து அஜித் அவர்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க. கூட்டத்தை பார்த்து ஏங்க, அவர் பயப்படாதாலுங்க, அவருக்குள்ள கட்சி இங்கே உள்ள ஹீரோக்கு யாரும் இருக்காது. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வந்து அஜித்துக்கு மட்டும்தான் அழகாக இருக்கும். நான் சொல்கிறது இந்தியாவிலே அந்த ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் இந்த அடியெல்லாம் படாமல் உடம்பு ஒன்றும் தற்காத்து வச்சுருந்தாங்க. இந்தியாவே விரும்புகிற ஒரு ஹீரோவாக ஷாலினி மாமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஷாலினியோட அப்பா கிட்ட 1 கோடி கொடுத்ததா ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் இருந்து பார்த்தார் போல பணம் கொடுக்குறப்ப. எப்படி அவர் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது மாதிரி மற்றவங்களும் உங்க படத்துக்கே நீங்க ப்ரமோஷனுக்கு வரல, வராமையே உங்க படம் வந்து பெரிய லெவல்ல வெற்றி பெறுதுன்னா நீங்க வந்திருந்தா. இப்போ ரீசெண்ட் டைமாகவே அஜித் சார் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிற மாதிரி நிறைய வீடியோ சோஷியல் மீடியாவில் பரவிட்டே இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு, அவங்க ஃபேன் கிட்ட டக்குனு ஃபோனை வாங்கி அந்த வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி ட்ராஷில் இருக்கும், அப்படிலாம் நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமாகவே அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் பரவிட்டு இருக்கு. அஜித் சார் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்றது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிம்பிள்சிட்டிக்கான ஒரு பர்சன். இந்த மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசனாக இருக்கும்? இதில் ஹார்ஷாக நடந்துக்கிறதுன்னு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அஜித் விரும்புனாக்கா எடுத்துக்கலாம். இப்போ நீங்களே நானும் இருக்கோம், செலிபிரிட்டி இல்லாத ஆட்களாகவே இருக்கட்டும், தேவையற்று வந்து ஒருத்தர் நம்மளை தொந்தரவு கொடுக்குற மாதிரி அல்லது நம்மளுக்கு இடையூறாக செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி நம்ம வேலைகளை முடக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப நம்மளுக்கு எரிச்சல் வரும். சாதாரணமாகவே மனிதனுக்கு உள்ள ஒரு குணாதிசயம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய சொந்த நேரத்தை தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு எதிராக ரசிகர்கள் நடந்து கொள்ளும்போது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும். அவர் வந்து எத்தனை ரசிகர்கள் விரும்பி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு, எவ்வளோ ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது ஹோட்டல் வச்சுங்களேன், ஹோட்டலோ இல்லை ஃப்ளைட்டில் போகிறப்பயே பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர்கள் அப்படி செல் ஃபோனை வச்சு நிற்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரே கூடலாம் செல்ஃபி எடுத்திருக்காரு. அப்படி உள்ள ஆள் தான் அது. அவர் அநாகரிகமாக நடந்துக்கொள்ள முயற்சும் போது கண்டிப்பாக கடுப்பாவாங்க. ஆனால் அது வெளியே வரதில்லை சார், அவங்களா போய் ஃபோட்டோ எடுக்க அதையாவது வெளியே வரதில்லை. இந்த மாதிரி தீங்கான நெகட்டிவ் சைடு எப்பொழுதுமே நெகட்டிவ் தானே சீக்கிரமா பரவும். ஆமாம் கண்டிப்பாக, செலிபிரிட்டிஸ்க்கு அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் கண்டிப்பாக. அது அது அதெல்லாம் இது தப்பு இல்லை, ஒரு அவங்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி நடந்தால் அது இல்லை. இன்னொன்று, அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு உலகத்திலேயே எந்த ஒரு ஹீரோவும் செய்யாத ஒரு காரியத்தை ரசிகர் மன்றமே வேண்டாம் எனக்குன்னு அதை மறுதளிச்சுட்டு அதை வந்து கலைச்சிட்டு இன்னமும் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து மின்னிட்டுருக்காங்க, இன்னமும் அவர் பின்னர் ரசிகர் ஓடிட்டுருக்காங்கன்னா அது அஜித்தோட தனிப்பட்ட குணாதிசயத்துக்காக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு. ஓகே கண்டிப்பாக. அப்படி உள்ள ஒரு அநாகரிகமாக நடந்துக்கும் பட்சத்தில் அது அவரும் மனுஷன் தானே, எரிச்சல் வரும். இன்னும் அவர் தேவையில்லாமல் அவர் குடும்பத்தை இழுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க பொண்ணையோ மனைவி அது தேவையற்றது. அவங்க பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தலையிடும் போது கோபம் வரதான் செய்யும். அஜித் சார் இருக்காங்கல்ல, அவங்க ஷாலினி மாமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஷாலினியோட அப்பா கிட்ட 1 கோடி கொடுத்ததா ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ உண்மை இருக்குது? அதாவது ஏதோ பண்டைய காலத்தில் இருக்கிற முறை மாதிரி டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்கார் போல், பக்கத்தில் இருந்து பார்த்தார் போல் பணம் கொடுக்குறப்ப. இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான செயல் செய்யக்கூடிய ஆள் அஜித்துக்கு இல்லை, அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேனாக. பணம் கொடுக்கறது ஒன்றும் தவறு கிடையாது, பட்டு அந்த மாதிரி தான் இது பண்ணுங்கிற எந்த ஒரு காரியத்திலும் அப்படி ஒரு அவசியமற்ற ஆள் வந்து அஜித். அஜித் வந்து ஒரு தனிப்பிறவி, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி, அவரே வந்து விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து வென்றவர். அதனால் இதெல்லாம் ரொம்ப அபத்தமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த இது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. உண்மையிலே வந்து சின்சியராக லவ் பண்ணார் அஜித் தான் ஷாலினி மேலே, அவ்வளோ ஒரு காதல். நான் வந்து அவரை பேட்டி எடுக்க அமர்க்கலம் டைமில் பேட்டி எடுக்கும் போதெல்லாம் அவங்க ஷாலினி பற்றிய விஷயங்களை வந்து நண்பர்கள்ட்டெல்லாம் பகிர்ந்துருக்கிறத நான் பார்த்துருக்கேன். காதலை அப்படி உள்ளவர் வந்து அவர் தான் வந்து லவ் பண்ணார், அவர் தான் வந்து சொன்னார். அதன் பிறகு தான் வந்து பெற்றோர் சம்மதம் வேணும் அப்படின்னு ஷாலினி சொல்லி ஷாலினி ஒரு கட்டத்தில் அவங்களும் அஜித்தை லவ் பண்ண ஆரம்பித்து
அஜித் வந்து இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது, பெரிய ஸ்டார் கிடையாது. ஆனால் ஒரு கவனிக்கத்தகுந்த ஒரு நடிகனாக இருந்தார். என்ன கேட்டால் அந்த அமர்களத்து வாழி பிறகு தான் வந்து அஜித்தோட கரியரே ஒரு வேறு மாதிரி மாறினது. அப்படி இருக்கும்போது அஜித் வந்து உண்மையாக ரெண்டு பேரும் உருகி உருகி காதலித்து கரம் பிடிச்சாங்க. கல்யாணம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு திருமணமாக நடந்தது. அவருடைய பர்சனல் லைஃப் வந்து வெளியில் சொல்கிறதுலையோ குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேட்டிகள்லையோ அதிலையோ சொல்கிறதுலையோ விரும்ப மாட்டார். ரொம்ப ஜென்டிலான ஆள். இப்போ சமீபத்தில் அவருடைய மகளை வந்து யாரோ ஃபோட்டோ எடுக்கிறப்ப கூட தட்டி விட்டு திட்டி இது பண்ணார். அதே மாதிரி விரும்பாமல், அவள் விரும்பாமல் வந்து யாரோ ஃபோட்டோ எடுத்துக்க அநாகரியமாக நடந்துக்கிட்டால் அதுவும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு பக்கா ஜென்டில்மேன், பணம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இது அவங்களுடைய ஓன் கற்பனையே வச்சுக்கலாம், இல்லை கற்பனையா இல்லை வேற எங்கேயாவது உங்களுக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்குமா? இல்லை எனக்கு அதை பற்றி உண்மையான நிலவரம் தெரியல. ஓகே ஓகே. பட் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் அஜித் கிடையாது. அஜித் கிடையாது, ஒரு அருமையான ஆள். எப்படி அவர் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது மாதிரி மற்றவங்களும், அதாவது ஈஸியாக ஒரு 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 தானம் பண்ணால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவர், ஒரு உதவி செஞ்சால் கூட அதில் ஒரு கரெக்டான விஷயம் இருக்கணும்னு பார்க்குறாரு. அப்படி இருக்கிறவர் வந்து காசை கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. இப்போ அஜித்க்கு ஒரு ஒரு கேட்டகரைசேஷன்னா அது சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்லலாம். அவங்களோட ஹேர் ஸ்டைல் வச்சு அவங்களை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அஜித் சரோட அடுத்த மூவிக்கான நேம் வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை இதுவரையும் அது உறுதிப்படுத்தப்படலை. ஓகே, அஃபிஷியலி வெளியே வரல. ஏன்னா அவர் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஒரு ரீச் ஆகிட்டதுனால மங்காத்தால தான் அது ஃபஸ்ட்டு வருது. வெங்கட் பிரபு தான் அதை ஏற்படுத்தினது. ரசிகர்களுக்கு என்னன்னா, தன்னுடைய பல பிரச்சனைகள் அஜித் சந்தித்தார். அவர் வந்து சுயம்புன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டவர். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்கினர்னு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அது வந்து அப்பட்டமான உண்மை. அப்படி போராடி கஷ்டப்பட்டு பல விபத்துகளை சந்தித்து அந்த விபத்துகளில் அவருக்கு வந்து உடலில் பல ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லாமல் அஜித்து அந்த ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் ஒரு உடம்பு இன்னும் ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இன்னும் தட்டி தூக்கியிருப்பார் தலை. கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ கட்ஸானால். ஏன்னா ஒரு அடிப்படையில் பைக் ரேசர் கார் ரேசருக்கெலாம் ஒரு மனதிடம் அதிகமாக இருக்கும், அதுக்கு பெரிய தனி கட்ஸ் வேணும். அப்படி இருக்கிற ஒரு மனிதன் வந்து இந்த அடியெல்லாம் படாமல் உடம்பு ஒன்றும் தற்காத்து வச்சுருந்தாக்கா இன்னும் பயங்கர தீவிரமாக இருப்பார், இந்தியாவே விரும்புகிற ஒரு ஹீரோவாக மாறி இருக்கலாம். இடையில் கொஞ்சம் சறுக்கல், உடல் ரீதியான பிரச்சனைகள், இப்பயும் பாருங்களேன் அந்த உடம்பு வந்து இன்னும் அவர் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியல. அதுக்கு காரணம் எடுத்துக்கிற மெடிசன் எல்லாம் இதுதான் காரணம். அப்படி தன்னுடைய தோற்றத்தை பற்றி கவலைப்படாமல் இன்னும் வந்து ஜெயிச்சிட்ருக்காரு, ஜொலிச்சிட்ருக்காரு. அதனால் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் வந்து அஜித்துக்கு மட்டும்தான் அழகாக இருக்கும், வேறு எந்த நடிகனுக்கும் சூட் ஆகாது. நான் சொல்கிறது இந்தியாவிலே. இப்போ ஷாருக்கு இருக்கா, ஷாருக்கு சால்ட் அண்ட் பெப்பர் வச்சு பாருங்கள், சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், யாரும் அதை வச்சுட்டு ஸ்க்ரீனில் வரதுக்கே தயங்குவாங்க. ஆமாம், ஒரு கற்பனை பண்ணிங்க, எந்த ஒரு ஸ்டாரையும் சால்ட் அண்ட் பெப்பரோட நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் அஜித்துக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். அதனால் அது சால்ட் அண்ட் பெப்பர் உறுதியானு தெரியல எனக்கு அந்த டைட்டில். வந்தா நல்லா இருக்கும், வந்தா சூட்டபுளா இருக்கும். அஜித் அவர்கள் வந்துட்டு எப்பவுமே இந்த ஆடியோ லான்ச்சும் சரி, பொதுவெளியில் அந்த மக்களை சந்திக்கிறது எப்பவுமே எங்கேயுமே வரமாட்டாங்க. இது எந்த ஒரு ரீசனா இருக்கு? ஏன்னா எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு கண்டிப்பா ஃபேன்ஸை பார்க்க கண்டிப்பா வருவாங்க, இல்லை ஆடியோ லான்ச்சுக்காக வந்துருவாங்க. ஆனால் அஜித் அவர்கள் அங்க கூட அவங்க வர்றதில்ல, அது என்ன ஒரு ரீசனா இருக்கும்? இல்லை என்னன்னா, அஜித் என்னைக்கு வந்து கலைஞர் மேடையில் ஐயா எங்களை மிரட்டுறாங்க, அது அந்த ஃபங்க்ஷன் அவர் பாசத்தலைவன் பாராட்டுவலாம் அந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொன்னாரோ அப்பையிலேருந்து வேறு ஒரு ரூபத்துக்கு மாறிட்டார் அஜித். அதனால் நிறைய பேசுவார் அவர். ஒரு பேட்டின்னு வச்சிங்களேன், கொட்டுவார். அப்படியே நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா ஒரு பக்கத்துக்கு எழுதுகிற மாதிரி பேசுவார். அவ்வளோ நிறைய பேசுவார், தைரியமாக பேசுவார். தன்னுடைய கருத்தை உள்ளொன்றும் புறம் ஒன்றுமா இல்லாமல் வெளிப்படைய அப்பட்டமாக இதுதான் அப்படின்னு எப்படி விஜயகாந்த் இந்த வெள்ளைத்தன்மை பேசுவாரோ அதே மாதிரி அஜித் வந்து பேசக்கூடிய பேசிகிட்டு இருந்தவர். ஒன்றுன ஒரு பேட்டின்னு போனோம்னா, அவர் அலுவலர் நோக்கி போனோம்னா அவர் கையால் டீ போட்டு கொடுத்து காஃபியில் ஆவி பறக்கும், அவர் பேச்சில் அனல் பறக்கும். அப்படி ஒரு பேசிகிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் மாறுறார்,
என்னென்ன ஒரு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இப்போ இந்த ஃபோட்டோ பஞ்சாயத்து சொன்னீங்களா, அவரே கூப்பிட்டு தோல் மேல கை போட்டு எடுத்துக்குவார். ஷாலினியை திருமணம் பண்ணதுக்கு பிறகும் ஷாலினியும் வருவாங்க. அவ்வளோ ஒரு இதாக அன்னைக்கு வந்து எதுவும் ப்ரெஸ்கிட்ட எதுவும் பேச மாட்டார், ஒன்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு விருந்து வச்சுட்டு கிளம்பிடுவார். அப்படி இருந்த மனிதன் வந்து ஒரு கட்டத்தில் வெறுப்படையான். அது அது வந்து மீடியாவினாலே ஊடகம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க ஆரம்பிச்சதில் பெருக்க ஆரம்பிக்கிறத விட வீக்கம்னு சொல்லலாம். அப்படி ஆரம்பித்தப்போ வந்து மைக்கை நீட்டிக்கிட்டு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்க தெரியாமல் கேட்குறது, நீங்கள் நடித்த ஃபஸ்ட்டு படம் எந்த இது அப்படிங்கிற ரேஞ்சில். நான் இப்போ இந்த அப்கமிங்காக வர ஜேர்னலிஸ்ட்டு பல பேர் இந்த தவறு பண்ணுறாங்க, என்னன்னே தெரில. ஒரு பேட்டிக்கு போகிறோம்னா எப்படி எடுக்கணும், என்ன கேட்கணும், எப்படி நடந்துக்கணும், எதுவுமே இல்லை. எந்த முன் ஏற்பாடுகள் முன் தயாரிப்புகள் இல்லாமே இப்போ உள்ள ஜேர்னலிசம் இருக்குது. அதை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கடுப்பாகிறார். ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேர் இப்போயே இப்போ நிறைய ஆயிடுச்சு, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ்வளோ இல்லை. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சார் 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 என்ன சொல்கிறீங்க சார்னு விட்டு மூக்கில் ஒட்டட்டை அடிச்சுருவேன் மைக்கில், அந்த அளவுக்கு நடந்தது. அப்புறம் ஒரு பத்திரிகை நண்பர் செய்த தவறு, ஒரு கொஞ்சம் சில ஒரு சலசலப்பாயிடுச்சு அனகரிகமாக, இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. அப்புறம் இந்த பத்திரிகை ஊடக தர்மங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிது, அதான் உண்மை. நான் ஒரு ஊடகத்தை சார்ந்தவன் என்றாலும் அதுதான் உண்மை. அதெல்லாம் அவர் கொஞ்சம் வெறுப்பு அடைகிறார். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முனிவர் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தள்ள போடுவாங்க, ஒரு போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போதும்ப்பா. ஆமாம், ஆடி ஆட்டம் என்ன, அதுக்கப்புறம் ஒரு அமைதியாயிருவாங்களா, அது மாதிரி சைலண்ட் ஆகிட்டாரு. ஆனால் அஜித் அவர்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கான்ட்ரவர்சி வருதே சார். கூட்டத்தை பார்த்து ஏங்க, அவர் பயப்படாதாளுங்க. அவனால் அதான் சொல்கிறேன்ல, அவருக்குள்ள கட்ஸு இங்கே உள்ள ஹீரோக்கு யாரும் இருக்காது, கட்ஸானால் அவர் யாருக்கும் பயப்படுவாங்க. கலைஞர் முன்னாடியே வந்து பேசினார் ஐயா மிரட்டுறாங்க அப்படின்னு, அவர் கட்ஸானால் தான் தைரியசாலி. அவர் இதுக்கு கூட்டத்துக்கெல்லாம் பார்த்து அஞ்சலை. இந்த மாதிரி சில அநாகரியமான விஷயங்கள்லாம் வந்து அவர் இதாகி தவிர்க்கிறதுக்காக. ஆமாம், தவிர்க்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசணும், போக வேண்டிய இடத்துக்கு போகணும், வர வேண்டிய இடத்துக்கு வரணும். அதுதான் ஒரு செலிபிரிட்டியாக நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை. ஏன்னா இந்த சமூகத்தில் கலையும் ஒரு அங்கம். அந்த கலையில் நீங்கள் ஒரு பிரதானமான ஒரு பிரபலமான ஒரு கதாநாயகனாக இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் படத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது அவர் கொள்கையாக இருக்கலாம், அது வரச்சிங்க. ஆனால் அது அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து வந்துட்டு அது போகலாம், பேசுறீங்க பேசாதீங்க, அது உங்களுடைய உரிமை பொறுத்து, அதை யாரும் பறிக்கிறதுக்க முடியாது. ஆனால் ஒரு வரக்கூட முடியல, அவர் நடித்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணலை, நீங்கள் உங்கள் படத்துக்கே நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வரலை, ஆனால் அப்படி வராமையே உங்கள் படம் வந்து பெரிய லெவலில் வெற்றி பெறுதுன்னா நீங்கள் வந்து இன்னும் ஸ்பீச் கொடுத்தா எப்போ எந்த அளவுக்கு இன்னும் அதை வந்து அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அஜித் அவருடைய சுய விருப்பு வெறுப்பு உரிமையை பொறுத்தது, அவர் பேசுவதும் பேசாததும் வருவதும் வராதும். ஆனால் சில இதை வந்து நீங்கள் போய் தான், இன்னொரு யஷ்னு ஒரு ஹீரோ நான் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், அவருடைய ரசிகர்கள் வந்து அவர் கட் அவுட் வச்சுருக்காங்க, அந்த கட் அவுட்டு தீ விபத்து நடந்து போய் இறந்து போயிட்டாங்க. உடனே யஷ் வேற எங்கேயும் இருக்கார், யஷ் போய் இருந்து இறுதி சடங்கு நடக்கவரையும் இருந்து அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணுறார். ஆனால் நீங்கள் ஒரு ட்விட் கூட போடல உங்களுடைய ரசிகன் வந்து இறந்து போனதில், அவன் செஞ்சது தவறான செயல் தான். நான் சொல்கிறேன், ரசிகருடைய மனநிலையும் மாறணும், காட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அப்படி தான் நடந்துக்கணும் இல்லை, காலை காட்சி போய் பார்த்தா தான் உனக்கு வந்து வயிறு ஃபில் ஆகுமா, அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகுமா, இல்லை அப்போ தான் அஜித் வந்து உன்னை வந்து வாடா என் செல்லமேன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறாரா, ஒரு இளவும் நடக்க போகிறது கிடையாது. நீ கடைசி வழி இந்த காசை கொடுத்துக்கிட்டு அவனை கூஜா தூக்கிட்டு அவனை கடவுளையே ரெஞ்சுக்கு வழிபட்டுட்டு அதை அதை விரும்பலை. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன ட்விட் மூலயமா உங்களுடைய பதிலை இரங்கலை தெரிவித்துக்கலாம், வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம், அட்லீஸ்ட் இப்படி நடந்துக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதை அதெல்லாம் செய்யாமல் இருக்க தான் அஜித் மேலே எனக்கு ஒரு ஒரு கசப்பான விஷயமாக நான் பார்க்குறேன் தவிர, மற்றபடி இஸ் எ ஜென்டில்மேன். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நான் எங்கள் கூட உங்களோட நேரத்தை நீங்கள் செலவழித்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம். வணக்கம்.